எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அனைத்து மதுபான சாலைகளுக்கும் பூட்டோ. நாளை கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படும் என இலங்கை மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் உரிமங்கள் பெற்ற ஹோட்டல்களில் உள்ள மதுபான நிலையங்கள் திறந்திருக்கும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து மீண்டும் திறக்கப்படுகின்றது திரையரங்குகள். கொரோனா பரவலை அடுத்து மூடப்பட்ட திரையரங்குகளை ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து மீண்டும் திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தனிமைப்படுத்தப்படாத பகுதிகளில் மொத்த கொள்ளளவில் 25% அனுமதியுடன் திரையரங்குகளை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை திரைப்பட கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. பொதுஜன பிரமணவின் தீவிர செயற்பாட்டாளருக்கு வழங்கப்பட்ட நியமனம். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் தீவிர செயற்பாட்டாளரான அப்சரி திலகரத்ன பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அப்சரி தனக்கு நேற்றைய தினம் இந்த நியமனம் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் ஹசன் திலகரத்னவின் மனைவியான அவர் ஸ்ரீலங்கா பெண்கள் கிரிக்கெட் அணியின் இணைப்பு செயலாளராகவும் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள அனைத்து தேவாலயங்களுக்கும் விசேட பாதுகாப்பு. நாட்டிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் பாதுகாப்புகளை பலப்படுத்துமாறு போலீஸ் மா அதிபர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பிரதி போலீஸ் மா அதிபர், போலீஸ் அத்தியட்சகர்கள் மற்றும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இன்றும் நாளையும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் ரஞ்சித் ரூகன தெரிவித்துள்ளார். நாளைய தினம் கிறிஸ்துமஸ் தினம் கொண்டாடப்பட உள்ளதால் திருப்பலி ஒப்புக்கொடுத்தல் மற்றும் விசேட ஆராதனைகளுக்காக இந்த பாதுகாப்பு வழங்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ரஞ்சித் ரூகன தெரிவித்துள்ளார். இன்று நள்ளிரவு நத்தார் தினம் பிறக்கின்றது. கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். இன்று நள்ளிரவு நத்தார் தினம் பிறக்க உள்ளது. உலகம் பூராகவும் உள்ள தேவாலயங்களில் இன்று நள்ளிரவு விசேட தேவாராதனைகள் இடம்பெறும். இயேசுநாதரின் பிறப்பை நினைவு கூர்ந்து கிறிஸ்தவ பக்தர்கள் இந்த ஆராதனைகளில் ஈடுபட வேண்டும். இம்முறை சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடித்து சமய வழிபாடுகளில் ஈடுபடுமாறு கிறிஸ்தவ மத தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பேராயர் அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கந்தானை சென்ட் செபஸ்டியன் தேவாலயத்தில் இன்று நள்ளிரவு நத்தார் தேவாராதனை இடம்பெறும். அனைவரும் சுகாதார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இயேசுநாதரின் சமாதானம் தொடர்பான செய்தியை பரப்புவதற்கு இம்முறை நத்தார் தினத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டுமென பொல்வத்தி பரிசுத்த நிக்காய மற்றும் தேவ தூதர்கள் தேவாலயத்துக்கு பொறுப்பான பிதா வணக்கத்துக்குரிய நிரோசண்டி மெல் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் சுகாதார பாதுகாப்பு வேலை திட்டங்களை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு ஆதரவு நல்குமாறும் அவர் பக்தர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். செழிப்பான நாளை வளமான தாய் நாடுகின்ற துணிப்பொருளில் சுதந்திர தினம் கொண்டாட தீர்மானம். எதிர்வரும் 2021 பிப்ரவரி மாதம் 4 திகதி இலங்கையின் 73 சுதந்திர தினத்தை கொண்டாட அரசாங்கம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என அரச பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். கொரோனா சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய இந்த முறை தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாட நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட ஏற்பாடுகளின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அதன்படி செழிப்பான நாளை வளமான தாய் நாடுகின்ற துணிப்பொருளில் தேசிய சுதந்திர தின வைபவத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் சுதந்திர சதுக்கத்தில் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. சுதந்திர தின கொண்டாட்ட பேரணியில் 4325 இராணுவத்தினரும், 868 கடற்படையினரும், 945 வான்படையினரும், 1382 காவல்துறையினரும், 515 சிவில் பாதுகாப்பு படையினரும், மாணவ வீரர்கள் 355 பேரும் பங்கேற்க உள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நத்தார் தினத்தை முன்னிட்டு வடக்கு ஆளுநர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தி. நத்தார் என்பது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் மகிழ்ச்சியான நினைவுகளை உருவாக்குவதாகும். நத்தார் இந்த ஆண்டின் மிகவும் மகிழ்ச்சியான பண்டிகைகளில் ஒன்றாகும். இது குழந்தைகள் மற்றும் வளர்ந்தவர்கள் உட்பட அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது என வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். எல்லாவற்றுக்கும் மேலாக இது குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் செலவழிக்கும் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் விலைமதிப்பற்ற நேரம் பற்றியது. மனித குலத்தின் மீது கொண்ட மாசற்ற அன்பின் காரணமாக மனிதனாய் மண்ணில் அவதரித்த இயேசுபாலனின் நல்லாட்சியுடன் நத்தார் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு மக்கள் அனைவரும் நாட்டில் தற்போது நிலவும் அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சுகாதார நடைமுறைகளை பேணி
குடும்பத்தினருடன் ஒற்றுமையாய் மகிழ்வுடன் கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்வதுடன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இயேசு பாலகனின் ஆசியும் அன்பும் கருணையும் கிடைப்பதற்கு வேண்டி நிற்கின்றேன் எனவும் தெரிவித்துள்ளார். இந்நத்தார் பண்டிகை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க உணர்வுகளை ஊக்குவிக்கிறது. சமூகம் ஒன்றிணைந்து வளமான மற்றும் அமைதியான புத்தாண்டுக்காக பிரார்த்தனை செய்யும் காலம் இதுவாகும். இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக உங்கள் அருகிலுள்ள மற்றும் அன்பானவர்களை இந்த நாளில் சந்திப்பது கடினமாகும். ஆனால் இது எந்த விதத்திலும் இப்பண்டிகையின் மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடாது. நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியான நத்தார் மற்றும் புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனாதிபதிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் நீதி அமைச்சர் சிங்களராவைய கடும் சாடல். ஜனாதிபதி கூட்டாபிய ராஜபக்சவனது நட்பெயருக்கு அலிசபரி களங்கத்தை ஏற்படுத்துகின்றார் என சிங்களராவையவின் பொதுச் செயலாளர் மாகல் கந்தே சுதந்திர தேரர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை தகனம் செய்ய வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் சுமார் 9 மாதங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது. கடந்த 9 மாத காலமாக முஸ்லிம்களின் ஜினாசாக்களை தகனம் செய்ய முடிந்தது என்றால் இப்போது மாத்திரம் ஏன் இது பிரச்சனையாக இருக்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதா அல்லது தகனம் செய்வதா என்ற சர்ச்சையொன்று தற்போது உருவாகி இருக்கின்றது. இந்த நிலையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் சடலங்களை அங்கிருந்து அகற்றும் வரையில் பிரேத பரிசோதனை உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலிருந்து விலகியிருப்பதற்கு அவ்வைத்தியசாலையில் மருத்துவரொன்றியம் தீர்மானித்திருக்கின்றது. ஏனெனில் சுகாதார நெருக்கடியொன்றின் போது அது குறித்து தீர்மானங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் சுகாதார பணிப்பாளரிடமே காணப்படுகின்றது. அவர் பல மாதங்களுக்கு முன்னர் வெளியிட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக தொற்றினால் உயிரிழக்கும் சடலங்களுக்கான இறுதிக்கிரியைகளை மேற்கொள்வதற்கு கராப்பட்டிய வைத்தியசாலை நிர்வாகத்தினால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போது காலி நீதிமன்றம் அந்த சடலங்களை பிரேத அறையிலேயே வைப்பதற்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இதன் விளைவாக பிரேத பரிசோதனை வைத்தியர்களினதும் சுற்றூடியர்களினதும் சுகாதார பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. அரசாங்கம் இப்பிரச்சினைக்கு முன்னரே தீர்வு கண்டிருக்க வேண்டும். தற்போது இது சமூகத்தின் மத்தியில் வெகுவாக பரவிவிட்டது. சடலங்களை தகனம் செய்வது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானத்தினால் முஸ்லிம் இளைஞர்கள் இனவாதத்தை நோக்கி தள்ளப்படலாம் என்று நிதி அமைச்சர் அலிசப்ரி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியிருக்கின்றார். அவ்வாறனில் இந்த நாட்டிலுள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத செயல்பாடுகள் பற்றி அவருக்கு சில விடயங்கள் தெரிந்திருக்கின்றன. நாட்டில் இல்லாத பிரச்சனைகளை அவர் தோற்றுவிக்கிறார். தற்போதைய அரசாங்கத்தினதும் ஜனாதிபதி கூட்டாபிய ராஜபக்சவினதும் நட்பெயருக்கு அலிசபரி களங்கத்தை ஏற்படுத்துகிறார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலவந்தமாக எரிக்கப்பட்டதாக கூறப்படும் 1 மாதம் கூட ஆகாத சிசு வெடித்தது புதிய சர்ச்சை. அண்மையில் பலவந்தமாக எரிக்கப்பட்டதாக கூறப்படும் பிறந்த 21 நாட்களான குழந்தையின் பெற்றோர்களால் உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு 15 பார்க் யூசின் வீதியில் வசிக்கும் முகமது மஹரூப், முகமது பாகி மற்றும் பாத்திமா சப்னாஸ் ஆகியோரினால் இந்த மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமது குழந்தை இறுதி சடங்கு மேற்கொள்ளப்பட்ட விதம் தொடர்பில் தமக்கு சந்தேகம் உள்ளதாக, இதன் மூலம் தமது அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தமது குழந்தையின் மருத்துவ அறிக்கையினை நீதிமன்றம் வசப்படுத்தி அது தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்டவர்களை பரிசோதனையொன்றை நடத்துமாறு கூறுமாறு அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன, ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையின் பணிப்பாளர், சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பலர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த மனுவின் பிரதிவாதிகளாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசீல குணவர்த்தன, ரிஜ்வே சீமாட்டி வைத்தியசாலையின் பணிப்பாளர், சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பலர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அத்துடன் தமது குழந்தையின் உடலை அவசரமாக எரிப்பதற்கு எவ்வித காரணங்களும் இல்லையெனவும், தற்போது கொரோனாவினால் உயிரிழந்த பலரின் சடலங்கள் பிரேத அறைகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர்.